வணக்கம், இது உங்க குக்கு ரேடியோ. நம்ம தமிழ் சினிமா கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் டாப் நியூஸ் சொல்றது நம்ம சினி ட்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு சினி ட்ரெண்ட்ஸ்ல டாப் 5 சினிமா நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம நடராஜ் அவர்களை பற்றி. ஏ ரஹ்மான் சார் ஹிந்தி படங்களுக்கு இசையமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரூப் பாலிவுட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கதா ஏ ரஹ்மான் சார் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஆஸ்கர் வின்னிங் சவுண்ட் இன்ஜினியர் ரசல் பூக்குட்டி அவர்களும், நான் ஆஸ்கர் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஹிந்தி படங்களில் எனக்கு வாய்ப்புகளே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க தீயா பரவிட்டு இருக்குங்க. குறிப்பாக ஏ ரஹ்மான் சார் ஃபேன்ஸ் எல்லாம் ரஹ்மான் சாருக்கு சப்போர்ட்டிவாக ட்வீட் போட்டுட்டே இருக்காங்க. ஏற்கனவே சுஷாந்த் சிங் ராஜ்புட் இறந்து போனதில் நிறைய ரசிகர்கள் அப்செட்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஆக்டர்ஸுக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுற விஷயத்தை ரசிகர் எல்லாமே ரொம்ப கண்டிச்சுட்டு இருக்காங்க. இது பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பிரச்சனையாவே உருவாயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை நடிகரும் இயக்குநருமான நடராஜ் அவர்கள், தமிழ் இண்டஸ்ட்ரியில நெப்போட்டிசம் பிரச்சனை வேணா இல்லாம இருக்கு, ஆனா குரூப்பிசம் கண்டிப்பா இருக்கு. யாருக்கு என்ன வாய்ப்பு போகணுன்றதை யார் தீர்மானிக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்வீட்டை தொடர்ந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் பாதிக்கப்பட்ட நிறைய கலைஞர்கள் வெளியே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த நியூஸ் நம்ம தமிழ் தியேட்டர்ஸ் பத்தி. கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் வரைக்கும் தியேட்டர்ஸ்ல லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் திரைப்பட சங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. 4 மாதங்களா திரைப்படங்கள் எதுவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத சூழ்நிலையில கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேல லாஸ் ஆயிருக்காம். கொரோனா வைரஸ் பிரச்சனை காரணமா மக்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொரோனா வைரஸ்னால இழப்புகளும் இறப்புகளும் ஜாஸ்தியாக இருக்க சூழ்நிலையில மக்கள் ஜாக்கிரதையா இருக்கிறது கண்டிப்பா அவசியம் தான். ஆனா தமிழக அரசு சின்னத்திரை ஷூட்டிங்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிற மாதிரி திரையரங்குகளும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அடுத்த நியூஸ் நம்ம சூர்யா அவர்களை பத்தி. சூர்யாவும் சூர்யா ஃபேமிலி அவர்களை சேர்ந்த எந்த படத்தையும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி திரைப்பட சங்கம் அறிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் நம்ம சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளைக்கு சூரரை போற்று பாடல் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சுங்க. அது மட்டும் இல்லாம சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாமே இந்த படத்தை தியேட்டர்ல எப்ப பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தியேட்டர் சங்க உரிமையாளர்கள் எல்லாருமே, நாங்க சொன்ன முடிவுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சூர்யாவும் அவங்க குடும்பத்தினருடைய எந்த படத்தையும் தியேட்டர்ல நாங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த நியூஸ் நம்ம ஷாம் பத்தி. நுங்கம்பாக்கத்துல இருக்கிற நம்ம ஷாமுடைய வீட்டுல காசை வச்சு சூதாட்டம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுங்க. திடீர்னு நைட்ல ரைடு போன நம்ம போலீசார் ஷாம் அவர்கள் வீட்டுல 13 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஷாமும் அதே மாதிரி நிறைய திரைப்பட இயக்குநர்களும் ப்ரொடியூசர்களும் சேர்ந்து காசு வச்சு சூதாடினதாகவும் சொல்லப்படுது. ஷாம் அவர்கள் தன்னுடைய வீட்டை சூதாட்ட கிளப்பாகவும் மாத்திருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டே ஜாமீன்ல ஷாம் அவர்கள் ரிலீஸும் ஆயிருக்காரு. அடுத்த நியூஸ் நம்ம செல்வராகவன் சார் பத்தி. செல்வராகவன் அவர்களுக்கும் கீதாஞ்சலி அவர்களுக்கும் 3வது குழந்தை பிறக்க போகுது. ஏற்கனவே அவங்களுக்கு லீலாவதி, ஓம்கார் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. சோ இப்ப 3வது குழந்தைக்கு வெயிட்டிங் அப்படிங்கிற போஸ்டை கீதாஞ்சலி அவர்கள் சோஷியல் மீடியால ட்வீட் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. செல்வராகவன் சார் ஒரு அமேசிங்கான டைரக்டர். இந்த கப்புள்ஸை ஃபாலோ பண்ற ரசிகர் கூட்டமும் தமிழ்நாட்டில் அதிகம். சோ அவங்களுடைய 3வது குழந்தைக்கு குக்கு ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு நம்ம சினி ட்ரெண்ட்ஸ்ல இடம் பிடிச்ச நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. குக்கு ரேடியோவுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.